5000 அடி உயரத்துல சித்தேஸ்வரன் ஆலயம் பாலமலைங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்குதுங்க. ஜீப்ல ட்ரெக்கிங் மூலமா சுமார் 14 கிலோமீட்டர் மலை மேல நம்மள கூட்டிட்டு போறாங்க. எப்படி இருந்துச்சு மலை பயணம்? ஏறிட்டீங்களா மேல உச்சி மலையில? என்னமோ நம்ம கடவுள் நல்ல வழி விட்டு கை கால சத்து விட்டு நோ நோடி வராதனால காப்பாத்துமா அப்படினு அர்த்தம். ஓ அங்காளடி மல்லியே பொண்ணே மணல் எடுக்கும் ஜோலைக்கு கையேறியே நெல்லு குத்தி ஏலேலக்கு மீலேலா. இது என்ன பாட்டுங்கம்மா? இது எதுக்காக பாடுறது? இங்க பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. மருதமலை மாமணிலே முருகையா தேவனின் குலம் காக்கும் சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 5000 அடி உயரத்துல சித்தேஸ்வரன் ஆலயம் பாலமலைங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அழகிய மலை கிராமத்தை தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இந்த பாலமலைக்கு நீங்க வரதுக்கு அம்மாபேட்டையில இருந்து குரு ரெடியூர் செல்லும் வழியில புதூருங்கிற இடத்துல இருந்து ஜீப்ல ட்ரெக்கிங் மூலமா சுமார் 14 கிலோமீட்டர் மலை மேல நம்மள கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து மலை உச்சியில இருக்கிற சித்தேஸ்வரன் ஆலயத்துக்கு பக்தர்கள் வருடந்தோறும் பலாயிரக்கணக்கான பேர் வராங்க. சோ இந்த பயணத்துல நீங்களும் என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். பாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. மலை அடிவாரத்துல இருந்து மேல உச்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ட்ரக் வசதி இருக்கு. ஃபுல்லா இந்த ஃபோர்ஸ் க்ரூசர் மூலமா தான் மேல கொண்டு வராங்க மக்களை. உங்க பேருங்க? கார்த்திகா. நீங்க இந்த பகுதியில ட்ரக் ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. உங்களோட போன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. பந்தூர் எங்களுக்கு பாலமலை தான். என்னுடைய போன் நம்பர் பாத்தீங்கன்னா 8838444471. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கொண்டு வராங்க. இப்பெல்லாம் கொண்டு வந்து பக்தர்களை இறக்கி விட்டுட்டாங்க. எல்லாருமே இப்ப மலை மேல ஏறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து உச்சிமலைக்கு போயிடலாம். அந்த மலை தாங்க உச்சிமலை. இந்த மலை உச்சியில தான் சித்தேஸ்வரன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. கைஸ் இங்கே பாருங்க, தின்பண்டங்கள் இவங்க வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. முறுக்கு, குடல், மிச்சரு, பலாசொலை பாருங்க. ஐயா பலாசொலை அறுத்து வச்சிட்ருக்காரு. ஆ கண்டிப்பாங்க பாருங்க, லட்டும் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க இப்போ? சாப்பாடு செய்யறீங்களா? சரி, இந்த மலையில வந்துட்டு சாப்பாடு வேணும் அப்படின்றீங்களுக்கும் நீங்க பண்ணி தரீங்களா? செஞ்சு தரீங்க. வீடுகள்லாம் பாருங்க, தகர ஷீட் போட்டு தான் எல்லாம். இப்போதைக்கு அப்ப கூரைகளா இருந்த வீடுகள் எல்லாம் தகர ஷீட் போட்டு இப்ப மாத்தி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, டிவி கனெக்ஷனுக்காக மினி டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. மக்களே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு செடி தெரியுதா? இந்த செடி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரச்செடின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து சூரப்பழம்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க. நல்லா இனிப்பாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, மலை சுண்டக்காய் செடிங்க. இந்த பழங்கள் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. பியூர் ஆரஞ்சுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாய், பேர் என்ன? சிவமூர்த்தியா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? உங்க பேர் என்னங்க? இளவரசி. இளவரசி மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பா? ஓகே ஓகே. சரி, நல்லா படிக்கணும். சரியா? சரி, போயிட்டு வாங்க. பாருங்க, இந்த மலையில் இருக்கிற குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறாங்க. அவங்கள பத்திரமா கொண்டு போய் விடுறதுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. பாருங்க, இது எவ்வளோ பெரிய மரமா இருக்கு. ஆக்சுவலாக அது கிட்ட போனால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்கு ஒரு செடி வைப்பில்லைங்க.
அதுதாங்க இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த பூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுங்களா காய்ஸ்? பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்கள். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெரிய குளம் குளத்தூர் ஒன்றியங்க. பாருங்க ஒரு அம்மா தண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளோ அடி ஆழம் இருக்குங்கம்மா? அப்பா மக்களே பாருங்க இவ்வளோ ஆழத்தில் எவ்வளோ பெரிய கிணறு பாருங்க. அங்கேருந்து இவங்க சேர்ந்துறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட இந்த கிராமத்துலேயும் 500 வீடுகள் இருக்குது சோலார் பேனல் வச்சு அவங்களோட மின் தேவை எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இபி பவர் சப்ளையும் அவங்களுக்கு கிடைக்கிது. எவ்வளோ பெரிய பாறைகள், பாறைகள் மேலே தான் இந்த வீடுகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பலாபரத்தினோட ஃபுல் வியூ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரியான பழங்கள் தான் அவ்வளோ சுவையாக இருக்குது. கீழேயே இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக ரம்மியமாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. காய்ஸ் இது என்ன கொடின்னு தெரியுதா? நல்லா பாருங்கள் இந்த சௌ சௌ காயின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் முள் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரியான கொடி காய்கறிகளெல்லாம் இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மலை மாடுகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஹலோ என்னமோ நம்ம கடவுள் நல்ல வழி விட்டு கை கால சத்து விட்டு நோய் நோட்டி வராதனால காப்பாத்துமா அப்படின்னு பரவாயில்ல. வா ரொம்ப கஷ்டங்க. இந்த மலை ஏறுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் இந்த கஷ்டங்களை தாண்டி தான் அந்த இறைவனை சந்திக்க வராங்க. வாங்க 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 வாங்க, பார்த்து போங்க பார்த்து போங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஆக்சுவலாக இந்த ஊருக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த மாதிரி குளத்துலேருந்து அப்படியே எடுத்து அவங்க மேலே அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான பைப் லைன் போகுது பாருங்கள், மேலே ஊருக்கு போகக்கூடிய பைப் லைன் போகுது பாருங்கள். இவ்வளோ அழகான தாமரை குளம் ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்க. இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. இந்த மாதிரியான குளங்கள்லாம் நம்ம திரைப்படங்களில் தான் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம நேரில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப இதமான ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க. ஒரு அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணும், ஒரு நேச்சரை ஃபீல் பண்ணும், அதாவது இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வரலாம். பாருங்கள் இது செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் எப்படி இங்கே தண்ணி வருது அப்படின்னா, இந்த ஒரு மலை சரிவிலேருந்து பெய்யக்கூடிய மழை பார்த்திங்கன்னா அப்படியே வழிஞ்சி வந்து இந்த செக் டேமில் வந்து தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகுது. மாதுளம் பழங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக காய்ச்சி தொங்குதுன்ட்டு. ரொம்ப இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இவ்வளோ அழகாக இவங்க அப்படியே நேச்சுரலாக விளையுது பாருங்கள். எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் உங்களுக்கு இன்னொரு அதிசயத்தை காட்டுறேன். ஆனால் இதில் பாருங்கள் இதில் என்னமோ ஒரு வகையான ஒட்டுணி தாவரமும் இதில் அப்படியே வளர்ந்துருக்குங்க பாருங்கள். இந்த கிளை வந்து மாதுளம் மரத்தோட கிளை தான், பட் அதுலேயே பாருங்கதா இது தனியாக இல்லை, நல்லா பாருங்கள் அதுலேயே இணைஞ்சிருக்கு. பட் ஆனால் இது வேறு தாவரம்.
தெரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா நெல் வயல் போட்டிருக்காங்க பாருங்க, இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாருங்க இந்த நீரும் பாத்தீங்கன்னா இந்த கிணத்துல இருந்து அப்படியே ஆயில் மோட்டர் வழியா நீரேற்றம் செஞ்சு இந்த வயலுக்கு பாய்ச்சுறாங்க. ரொம்ப அருமையா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இங்க பாருங்க, கொய்யா மரம் இருக்கு, இங்க ஒரு பழம் இருக்கு. ரொம்ப அழகா குட்டியா பாருங்க, எவ்வளவு ரவுண்டா இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் நடந்து வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது என்ன மலர்னு உங்களுக்கு தெரியுதா? அதாங்க செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர் தாங்க தமிழகத்துடைய மாநில பூவாக இருக்கு. அதிக பேர் இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அந்த பூ. காய்ஸ் இதை பாருங்க, இதை பொதுவாக இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலின்னு சொல்றாங்க. நிறைய மூலிகைகளின் வேர்கள் பட்டு இந்த தண்ணி வர்றதுனால இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படியே காடுகளை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அவங்க நிரவி கல் கட்டுகளை கட்டி பாருங்க. இந்த மலை உச்சி வரைக்குமே இப்படியே காட்டை சமமாக்கி அவங்க விவசாயம் பண்றாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, அப்படியே பாறை மேலேயே இவங்க உரல் மாதிரி ஒரு அமைப்பை செதுக்கியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கல்வெட்டு நமக்கு தெரியுதுங்க, ஆனால் தெளிவாக படிக்க முடியல. 1938 மட்டும் நம்மளால் படிக்க முடியுது. அது என்னென்னு உங்களால் படிக்க முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டி அம்மா மாடு மேய்க்க கிளம்பிட்டாங்க. இந்த பகுதியில் பாருங்க, மலையில் சேலம் கருப்பாடுகள்னு சொல்லப்படுற இந்த வெள்ளையாடு நிறைய இருக்குங்க. ஐயா வணக்கங்க. நீங்க தான் இந்த ஆடு மேய்க்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. எப்படி என்ன ரேட்டுக்கு இந்த ஆடுகளை எல்லாம் விற்பனை பண்றீங்க? இதெல்லாம் ஆட்டை பொறுத்தி இருக்க 6000, 7000, 5000 இப்படி எல்லாம். 10 கிலோ சைஸ்ல ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? 10 கிலோ சைஸ்ல வைக்கினா அது 4000-5000 போடணும். அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆடு ஏதோ ஒரு ஆட்டோட விலையை சொல்லுங்களேன். இது 7-8 ரூபாய்க்கு போகுங்க. நல்ல சைஸாக தாங்க இருக்குது ஆடு. ஆமாம். சரி, இப்போ இது உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? வட்டிக்கு வந்தால் தான், சாயங்காலம் காலையில் வந்தால் தான். பேர் குப்புசாமி. பாலமலை பெரிய குளத்தில் குப்புசாமின்றவர்கிட்ட நீங்கள் ஆடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் சரிங்க. காய்ஸ் பாருங்க, ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஒரே ஒரு கடையில் இந்த மாதிரி களி சுட சுட கிளறி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். வறுத்து அரைச்சு போட்டுருக்காங்க. உங்களுக்கு களி பிடிக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் காட்டணும் அப்படின்ட்டு பாருங்க. இந்த மாதிரி மண்பானையில் தான் குழம்பு செய்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா சுட சுட போண்டா போட்டுட்ருக்காங்க பாருங்க. பாத்திரங்கள்லாம் அவங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு மரக்கிளையை வெட்டி அதில் கிளக்கிளையாக வரும் இல்லைங்களா, அதை அப்படியே வெட்டி அதில் அப்படி பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. வீடு பாருங்க, ஃபுல்லுமே தகரம் தாங்க. அந்த காலத்தில் கூரையாக இருந்ததா, இப்போ வந்து தகரத்தின் மூலமாக போட்டுக்கிறாங்க. ஏன் இது என்னென்ன அரிசிங்க? இது வரக. இது வரக அரிசி, இது சாம்பார்ச்சி. இதெல்லாம் நம்ம தோட்டத்திலேயே விளையிறது? நம்ம தோட்டத்திலேயே விளையிறதுங்க. என்ன கிலோ என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? கிலோ 100 ரூபாங்க. இதே இதுக்கு உரம் இது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இயற்கை விளையிறது. இது யாராவது இது வாங்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன சொல்லுங்க? ஃபோன் நம்பர் 94 87 06 38 60. இந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த தனியரிசி வாங்கலாம். பேரு வெள்ளைங்க. பாருங்க, ஒரு குட்டி பாப்பா ஏறி இருக்காங்க மலை. எப்படி மாதிரி இருந்துச்சு மலை பையனா? நல்லா இருந்துச்சா? ஏறிட்டீங்களா மேலே உச்சி மலையில? ஓகே. நீங்களாம் என்ன ஊரு? எடப்பாடியிலேருந்து வந்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சா மலை பையனும்? ஓகே, சரி பார்த்து இறங்குங்க. ஆ, இதுங்க கம்பு பயிர். இப்படி மணி மணியாக இருக்குங்க, முத்தாட்டம் இருக்குது பாருங்க. இந்த வீட்டில் விற்பனைக்காக என்னென்ன பழங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள்.
சீதாப்பழம், மாதுளம்பழம், மாம்பழம், அன்னாச்சி பழம். ஒரு ஐயாவும் அம்மாவும் பாருங்க, பலாப்பழம் உரிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி நமக்கு ஒரு பலாசலை கொடுத்துருக்காங்க. இந்த கனிலன்றாங்க, ஆனால் அது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அதுவே ஐயா பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப பழுத்த பழம் அப்படின்றாரு. பழமலை பலாப்பழனாவே ஒரு தனி சுவை. பாட்டு ஏதோ பாடுங்களேன். பாட்டு பாட்டு வரகரிச்சி தீட்டில தான் இலை லக்ஷ்மி இலையலோ, வளைஞ்சி வளைஞ்சி குத்தில தான் இலை லக்ஷ்மி இலையலோ, சாயம் நல்ல குறைஞ்சிது நான் இலையலக்குமி இலையலா, கையேறியே நெல்லு குத்தி இலையலக்குமி இலையலா, நான் கட்டு நின்ன சில சில இலையலக்குமி இலையலா, சாயம் நல்ல குறைஞ்சிது நான் இலையலக்குமி இலையலா, நாங்கள் வீசி வீசி குத்துறமா இலையலக்குமி இலையலா. இது என்ன பாட்டுங்கம்மா? இது எதுக்காக பாடுது? கும்மி அடிக்கிறது. கும்மி அடிக்கிறது? கும்மி அடிச்சுன்னு பொம்பளைங்க விளையாடுறமல்ல, அது அதாவது விவசாயம் செஞ்சுட்டு அப்படிதான் சாப்பிட்டு தமாஷி அப்படி அடிச்சுட்டு விளையாடுறதுட்டு படுத்தோம். அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தீங்களா? அப்படி எல்லாம் பெரியவங்க இருந்ததுதான். ஏன் இந்த காலத்துல இப்ப இப்படி பண்றது இல்லையா நீங்க? அது இப்ப பசங்க அப்படி அதான் சினிமா பாட்டு வந்துருத்தேன். அப்ப எல்லாம் சினிமா இல்ல. உங்க பேருங்க? என் பேர் சித்தாயி. சித்தாயி, சரிம்மா ஒரு பாட்டு பாடுங்கம்மா. ஒரு கோடிய தொகை தொகை கிளி வருமா ஜோலைக்கு, கிளி வருமா ஜோலைக்கு, வாங்காளடி மல்லிய பொண்ணே மணல் எடுக்கும் ஜோலைக்கு, ரெண்டு கோடிய தொகை தொகை கிளி வருமா ஜோலைக்கு, கிளி வருமா ஜோலைக்கு, வாங்காளடி மல்லிய பொண்ணே மணல் எடுக்கும் ஜோலைக்கு, எனமு குருட்டி தங்கம் பூ பூக்கோ, மோள வர தங்கம் தேனருங்கோ, இங்கே கருத்தாளி யாரு நீங்க தானே, ஒரு பெருங்காயம் ஆறு மணக்குது பாய். ரொம்ப நன்றி, சிறப்பா பண்ணீங்க. இந்த தாலாட்டு பாடினதுக்கு ரொம்ப நன்றி. இது என்ன, இது என்னதுங்கம்மா? வேங்க மரம், வேங்க போட்டு குழந்தைங்களுக்கு வைக்கலாம். குழந்தைங்களுக்கு வைக்கலாமா? இங்க இது என்ன விற்பனைக்கா? விக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க? வச்சுக்கப்பா, வச்சுக்கப்பா, வாங்கிட்டு போங்க. பாருங்க, இயற்கையான முறையில பொட்டு தயாரிக்கிறாங்க. அது காஞ்ச தண்ணியாட்டங்க, அது காயமின்றி கேக்குறாங்க. இவங்க வச்ச உடனே பாட்டிமா எனக்கு உனக்கு வைக்கிறேன். தெரியுதா? நானும் கருப்பு, பொட்டும் கருப்பு. அப்படியா? மருதமலை மாமணிலே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா. மருதமலை மாமணிலே முருகையா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் தெரியுமா? அருமையா, அருமையா. இங்க எத்தனை வருஷமா நீங்க குடியிருக்கிறீங்க? தலைகட்ட மறியல இருக்குது இது, இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? சாம கம்பு ராய் சோளம் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க? எங்க இதுல விவசாயம் பண்றதே இருக்காங்க. குழம்பு வகைகள் என்னென்ன மாதிரியான குழம்பு வகைகள் எல்லாம் வைப்பீங்க? இந்த அவர்கொட்டை இருக்குது பாருங்க. ஆமா, அவர்கொட்டை வச்சுக்குவோம். சரிங்க. அதையும் உங்க மேல வந்து கொள்ளு அவர் தாங்க. கொள்ளு அவரை, அவரை களி கலர் வந்து ஏதோ இந்த காரம் மிளகா காரம் வச்சு அதிக கூட உப்பு தண்ணி வச்சு அப்படியே கூட நான் தொடச்சு சாப்பிட்டு. சித்தேஸ்வரன் கோயில பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து இருளை கண்டுபிடிச்சது அது. அந்த சாமி வந்து அங்க போய் எல்லாம் வந்து அந்த கிழங்கு வேட்டை அந்த கடப்பாறை போய் அந்த தலைமலை ஏறிச்சு அப்படி ரத்தம் பாலா வடிஞ்சுதாமோ. அதுதான் பாலமலைன்றதுக்கு அதுதான் அர்த்தமா? அதுதான் பாலமலைங்க. அதுதான் ஒரு பக்கம் உடஞ்சிருக்குங்க. அந்த இதுல வந்து கடப்பாறை இருந்து அப்படி இருக்கு.
அம்மா உங்க பேருங்கம்மா? மல்லிகா. உங்களுக்கு வயசுமா? எங்களுக்கு 55. 55 வருஷமா நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க. இதே பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தீங்களா? இங்கே பிறந்து இங்கே கல்யாணம் வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்களா? இப்ப எவ்வளவு வருஷமா இப்ப இந்த மாதிரி வண்டி வாகன போக்குவரத்துல? நாங்களே தான் ரோடு வெட்டினுங்க. நாங்களே தான் ஆம்பளை பொம்பளை ஊர்ல எல்லாம் மம்முட்டி கடப்பாரம் எடுத்துட்டு போய் நாங்களே தான் ரோடு வெட்டி, அப்புறம் அதுக்கு மேல கல்லெல்லாம் தள்ள முடியலன்ட்டு வீட்டு வீட்டுக்கு வரி வச்சு சேசிப்பு கூட்டி. எவ்வளவு வரி வச்சீங்க? ஒரு வீட்டுக்கு 20-25,000. அப்ப இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை நடந்தேதான் போனோம். இங்க இருந்து தூக்கிட்டு தான் போனோம். தலைமுறை தலைமலை வச்சு தூக்கிட்டு போய் கிளவி வித்துட்டு மறுபடியும் செலவு பண்ணி தலைமலை தூக்கிட்டு வரணும். அப்படித்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்தது? கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது, கொஞ்சம் உடம்பு சரியில்ல, கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் போதே கீழே போனத்தான் இல்ல முடியாது. படுத்துக்கிட்டே தொட்டல கட்டி தூக்கிட்டு போனோம். எங்க பொண்ணே பிரசவ வழி பிடிச்சி தொட்டல் கட்டி தான் தூக்கிட்டு போனோம். நடக்க முடியலங்க, மேட்டர் கொண்டு போய் பிரசவம் வச்சு. கைஸ் இங்க பாருங்க, பாலமலை ஏறக்கூடிய பக்தர்கள் இங்க ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே கும்பலா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஏறுறாங்க. பாருங்க எல்லாம் எப்படி சமையல் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் என்ன ஊர் நீங்க? ஜலகண்டபுரம். ஜலகண்டபுரமா? ஒரு 42 பேர் வந்திருக்கீங்க. 42 பேர் வந்திருக்கீங்க. இப்ப ஏறிட்டு வந்துட்டீங்க அப்படிதானே? சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு என்னதாங்க தேனு முட்டாயா? என்னது மலை ஏறினீங்களா? பாருங்க மாட்டுக்கு எப்படி அவங்க தொழுவம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பாறை மேலதாங்க. இங்க பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மேகம் அப்படியே கரைஞ்சி மழையா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் பாருங்க, தெரியுதுங்களா? ஆனால் அதுவே பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்படிதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, எங்கள் ஊரில் மழை பெஞ்சுது, பக்கத்தில் தான் எங்கள் ஊர், ஆனால் எங்களுக்கு மழை பெய்யலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இப்படி தாங்க நடக்குது. பாருங்கள் காவிரி ஆறு பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம கண்ணு கட்டின தூரத்துக்கு அந்த காவிரி ஆறோட அந்த வழித்தடம் தெரியுதுங்க. கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் கண்ணாமூச்சி வழியாகவும் போகலாம். இப்படி வந்தீங்க அப்படின்னா ஈரோடு பார்டரு குரு ரெட்டியூர் வழியாகவும் மேலே வரலாம். இந்த இன்னொன்று இப்படி நெறிஞ்சிப்பட்ட வழியாகவும் வரலாம். இது இந்த மூணு வழிகள் மூலமாக தான் நீங்கள் மலை ஏறி நீங்கள் இந்த பாலமலைக்கு வர முடியும். ஒன்று நீங்கள் நடந்தே நெறிஞ்சிப்பட்டையிலேருந்து அப்படியே மலை மேலே நீங்கள் கோயில் வரைக்குமே நடந்தே ஏறி வரலாம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மேலே நடந்து தான் ஏறணும். செங்குத்தான பாதையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப அவ்வளோ தூரம் ஏற முடியாது அப்படின்றவங்களுக்கு அம்மாப்பேட்டையிலேருந்து குரு ரெட்டியூருக்கு முன்னாடி புதூர் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்கு. புதூர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பாலமலைக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா ஜீப் மூலமா நமக்கு மேல கூட்டிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளிநபர்களுக்கு 130 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ்ல போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பை பை.